வீடு வீட்டுமனை சந்தை வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் வைரவேல். இருப்பிடம் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்ற ஒரு வாசகத்தோட இன்னைக்கு ஒரு வீடு பார்க்க போறோம். வீடு 3BHK லக்ஸுரி வில்லா, நம்ம திருச்சி கே நகர் பக்கத்தில் கார்பரேஷன் லிமிட்டில் ஒரு வீடு அமைஞ்சிருக்கு. ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தோம் அந்த வீட்டு பக்கத்துலேயே. இது வந்து ஒரு கார்னர் பிளாட்டு, சவுத் அண்ட் ஈஸ்ட் கார்னர் ரெண்டு பக்கமும் 30 அடி ரோடு. பிளாட்டு சைஸு பார்த்தீங்கன்னா 1318 ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் வீடு கீழே மேலேயும் ஓவராலாக 1300 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் பண்ணியிருக்கோம். விலையை முன்னாடியே சொல்லிடுறோம், கமெண்ட் செக்ஷனில் எங்களை வறுக்காதீங்க. 60 லட்சம் பட்ஜெட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீட்டோட தகவல் மேலும் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியும் என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை இப்போ காமிக்கிறோம், ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்கோம். பெயிண்டிங் ஃபினிஷிங்க்கு நம்ம சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. உள்ளே போகிறோம், கார் பார்க்கிங்கு. இது கார் கேட்டு, நல்ல பெரிய சைஸில் டபுள் கேட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ என்ட்ரி ஆனது கார் பார்க்கிங்கு, பெரிய கார் பார்க் பண்ணுறதுக்கு வசதியான ஒரு ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங்கு. இதில் போட்டிருக்கிற டைல்ஸு மேட் ஃபினிஷிங்கு எக்ஸலண்ட் செலெக்ஷன், இன்ஜினியரோட செலெக்ஷன் வேறு லெவலில் செலக்ட் பண்ணி எடுக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல ஒரு சம்ப்பு, ஆர்சிசியில் பண்ணப்பட்ட ஒரு சம்ப்பு, 4000 லிட்ரு கெப்பாசிட்டி, அதோட இன்லெட் அவுட்லெட் அந்த சைடு கொடுத்துருக்கோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு மாடிப்படி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 3 படிக்கட்டு வச்சு நம்ம ஹாலில் உள்ளே என்டர் ஆகிறோம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேஸ் CB கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் லைட் வரைக்கும் டிசைனாக எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு மெயின் டோரு 5 அடி அகலத்தில் 7 அடி உயரத்தில் கொடுத்துருக்கோம். அதில் 3.5 அடிக்கு மெயின் டோரும், 1.5 அடிக்கு ஃபிக்ஸடு கிளாஸு டிசைன் கிளாஸ் கொடுத்துருக்குறது எக்ஸலண்ட்டான ஒரு வியூவை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மாதிரி ஃப்ரண்ட்டில் உள்ள டோர் கம் விண்டோவோட எலிவேஷனும் பக்காவாக இருக்குது. ஸோ இந்த 3 கிரானைட் ஸ்டெப் மேலே ஏறி நம்ம வந்தோம்னாக்கா மெயின் டோரு ஃபஸ்ட்டு கிளாஸ் தேக்கு, ஃபுல் பாலிஷ் பண்ணி எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்கோம். கேட் டோர் மட்டும் இல்லாமல் சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நம்ம உள்ளே என்ட்ரானதும் எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்கொயர் டைப் ஹால், ஒரு கார்னரில் நின்று நம்ம பார்க்கும்போது நல்ல நீட்டாக இருக்குது. இதில் கொடுத்துருக்குற ஃபால் சீலிங் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டரில் ஹோல்ஸ் மாதிரி கொடுத்து, இதில் 2 பாயிண்ட்டு ஃபேன் பாயிண்ட்டு, நடுப்புற உள்ள ஒரு பாயிண்ட்டு, சாண்டிலியருக்கான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கி மாட்டினோன்னா தாறுமாறாக இருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஒரு கார்னரில் நின்று வீட்டோட ஃபுல் வியூ, நம்ம வீட்டில் உள்ள ஹாலோட ஃபுல் வியூவை பார்க்கலாம். ஸோ ரூம் டோர் டிசைன்லாம் அப்படியே நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடு நீங்கள் ஐடியாவுக்கு பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக எங்களை நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணி ரீச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடை சைட் விசிட் பண்ணி காமிக்கிறோம். லோன் தேவைனாலும் லோனும் நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி தர்றோம். ஸோ ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாருக்காவது தேவைன்னா இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகலாம். மாஸ்டர் பெட்ரூமோட மெயின் டோர் இது. மாஸ்டர் பெட்ரூம் டோரு ரெடிமேடு டிசைன் டோரு, எக்ஸலண்ட் டிசைனு செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு குபேரர் மூலையில் செல்ஃப் கொடுத்துருக்குறது, வாஸ்து மேலே லாஃப்ட் இருக்குது. ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் ரூமை பொறுமையாக பாருங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு விண்டோ பார்த்தீங்கன்னா 3 டோர் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த குறுக்கு மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நிறைய பில்டர்ஸ் வைக்க மாட்டாங்க. அதில் அவங்களுக்கு சேவிங்ஸு, அவுட்றது 4 ஃப்ரேம் மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் நம்ம இதில் குறுக்கு மரமும் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். 6 அடி வயரில் விண்டோ, 4 அடி உயரத்தில் விண்டோவோட உயரம். ஸோ ஒன்று குவாலிட்டியில் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம், மெட்டீரியல் செலெக்ஷன்ஸ் வரைக்கும். இது காமன், சாரி, அட்டாச்சு டாய்லெட்டு, வெஸ்டர்ன் டைப்பில் கிளாசட்டு, கெய்சரு, ப்ளஸ் உங்களுக்கு ஹீட் வாட்ரு, கூல் வாட்டருக்கான அந்த டேப்பு, மேலே ஷவருக்கான ப்ரொவிஷன்ஸும் உங்களுக்கு ஃபிட் பண்ணி ரெடியாக இருக்குது.
ஸோ நம்ம மாஸ்டர் பெட்ரூம் இப்போ கிளியராக பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ஹால் வழியாக வர்றோம். ஸோ இப்போ நம்ம ஹால் வழியாக உள்ளே என்ட்ரு ஆகிறோம். இது என்னென்னா நமக்கு கெஸ்ட் பெட்ரூமு, நான் அட்டாச்சு டாய்லெட் உள்ள ஒரு கெஸ்ட் பெட்ரூமு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், அந்த சேம் பிளான் தான். பட் இதில் பட்ஜெட் கூடன்றதுக்கு இடத்தோட அளவும் ஜாஸ்தி, மாடியில் ஒரு ரூமும் அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்கோம், கார்னர் பிளாட்டு அப்படின்றதுனால இது 60 லேக்ஸ் பட்ஜெட்டு. ஸோ இந்த கார்னர்லன்னு நம்ம லாப்ட்டு கபோர்டை பாருங்கள். ஸோ விண்டோ, ஒரு விண்டோ, நல்ல அகலமான விண்டோ, ஒரு கபோர்டு, ஒரு லாக் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு கெஸ்ட் பெட்ரூமுக்கு என்ன தேவையோ எல்லாமே அதில் நம்ம கொடுத்துட்டோம். நம்ம இப்போ ரூம் வழியாக வெளியே கிச்சனுக்கு போகலாம். கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு இந்தியன் டைப்பு காமன் டாய்லெட் இருக்குது, பார்த்துடலாம். இது இந்தியன் டைப் காமன் டாய்லெட்டு, லோ ரூஃப் கொடுத்துருக்கோம். லோ ரூஃப்க்கு மேலே டோர் ஒர்க்கு, இதில் ஷவருக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இந்த டாய்லெட்டில் லோ ரூஃப் கொடுத்துருக்கனால மேலே உங்களுக்கு பரன் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ ரூஃப் இருக்குது. இந்த லோ ரூஃபில் உங்களுடைய நாள்பட்ட பொருட்களை நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக, தெரியாமல் இருக்கிறதாக டோர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆர்ச் ஓப்பன் எடுத்து அப்படி இந்த ஆர்ச் ஓப்பன் வழியாக உள்ளே வந்தோம்னா நமக்கு கிச்சனு, இது ஒரு செமி மாடுலர் கிச்சன். லாஸ்ட் வீட்டில் நம்ம பார்த்த அதே மாதிரியான ஒரு கிச்சனு. கிரானைட் டாப்பு கொடுத்துருக்கோம், இதில் ஒரு பீடிங் கொடுத்துருக்கோம். இந்த பீடிங் வழியாக நமக்கு தண்ணி, கிச்சனில் வாட்டர் யூஸ் பண்ணோம்னா அது வெளியே வந்து இந்த வுட் ஒர்க்கு டேமேஜ் பண்ணாது. ஸோ நம்ம ஈஸியாக அதை நம்ம சிங்க்கு நோக்கி தள்ளிடலாம். ஸோ அதுக்கு வர மாதிரியான ஒரு வாட்டமும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஆட்டோனாக்கா ஸ்லோப்னு டெக்னிக்கலில் சொல்லலாம். இதில் அவங்களுக்கு டோர் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். ஒர்க் டேபிள் கீழே நமக்கு இது சிங்க்கு, வேஸ்ட் வாட்டர் கொண்டு வரத்துக்கு. ஸோ இது ஈஸ்ட் ஃபேசிங்கில் இந்த இடத்துல ஒர்க் டேபிள் இருக்கிறதுனால இங்கே தான் உங்களுக்கு சிலிண்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல மேலே மேடை மாதிரி வராமல் இருக்குது. ஸோ இந்த கார்னரில் என்ன பார்த்தோன்னா நமக்கு கபோர்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய விஷயம் வந்து நம்ம கிச்சன்லேயே நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு தனிச்சிறப்பு. ஸோ இது எல்லாருமே மீட்டர் பாக்ஸ் வெளியில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ தண்ணி மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு ஓவர்ஃப்ளோ ஆகிறப்போ ஓடி வெளியே ஓடி போய் ஆஃப் பண்ணுவாங்க. பட் இங்கே கிச்சன்லேயே இருக்கிறதுனால நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆனதும் கிச்சன்லேயே போட்டுட்டு கிச்சன்லேயே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது கிச்சனோட கபோர்டு. ஸோ எதுவுமே கிரானைட்டு தான், கடப்பா ஸ்லாப் கிடையாது. கிரானைட்டில் நோசிங் பண்ணி பண்ணியிருக்கிறது தனிச்சிறப்பு. மேலே லாஃப்ட்டுக்கும் உங்களுக்கு டோர் கொடுத்துருக்கோம். ஸோ ரியர் டோர் வழியாக இப்போ கிச்சனையும் பார்த்துட்டோம். ஸோ வீட்டோட இன்டீரியர் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ்டீரியரில் வீட்டோட இது செப்டிக் டேங்க், இப்போ நம்ம கீழே நிற்கிற இடம் இது எக்ஸ்டீரியரில். அந்த இடத்துல போர் கொடுத்துருக்கோம், அது சனி முறையில் போரு. இது கிச்சன், சாரி இது வந்து உங்களுக்கு செப்டிக் டேங்க்கு. வீட்டோட அடுத்தாப்பில் வீட்டோட ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சுற்றி நடந்து போகிறதுக்கு நமக்கு பக்காவான ஒரு ஆஃப்செட் இருக்குது, சந்துன்னு சொல்லலாம். ஸோ கார்னர் பிளாட் இது. ஸோ அது வீட்டோட பேக் சைட்லேருந்து பார்த்தோம்னா இது சனி மூலையில் உங்களுக்கு போர் கொடுத்துருக்கு வாஸ்து. மாடிப்படி இந்த சைடு வந்திருக்கு, இதுலேயும் நம்ம போய் வரலாம். ஒரு ரோடு நம்ம கொடுத்துருக்கனால காம்பவுண்ட், நம்ம பக்கத்து வீட்டு காம்பவுண்டோட நம்மளுடைய காம்பவுண்டோட ஹைட்டு ஜாஸ்தி, அதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ வாங்க நம்ம மாடிக்கு போகலாம். வீட்டோட சந்து வழியாகவே போய் மாடியில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமை பார்க்கலாம். வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்துட்டோம், எக்ஸ்டீரியரும் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குது, ஒரு அட்டாச் டாய்லெட்டோட, அதை நம்ம மாடிப்படி வழியாக மேலே ஏறி போய் பார்க்கலாம். வாங்க. ஸோ இது நம்ம மாடிக்கு வந்துட்டோம். மாடியில் ஒரு ரூமும் ஒரு அட்டாச் டாய்லெட் தான் இருக்குது, அதை நம்ம பார்த்துருவோம். இது ஒரு கெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லலாம். யாராவது கெஸ்ட் வராங்க வீட்டுக்கு அப்படின்னாக்க இந்த ரூமில் நம்ம வந்து அவங்கள ஸ்டே பண்ண வைக்கலாம். ஒரு லாப்ட்டு, ஒரு கபோர்டு, கீழே உள்ள மாஸ்டர் பெட்ரூம் அப்படியே மேலே பண்ணியிருக்கோம். ஸோ இது அட்டாச்சு டாய்லெட்டு, வெஸ்டர்ன் கிளாசட்டு, கெய்சர், எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ
நம்ம இப்போ இந்த ஒரு 3BHK வீட்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். பக்கா எலிவேஷனு தேவைப்பட்டால் இந்த ரூம் மட்டும் இல்லை, நம்ம அந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்து ஈஸ்ட் ஃபேசிங்கில் வாசல் வச்சு இது ஒரு இன்னொரு போர்ஷனாகவும் ஒரு ஹாலு ரெண்டு ரூமு ஒரு கிச்சன் ஒரு டைனிங்கோட பிரம்மாண்டமாக பண்ணலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டால் எப்போ வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீட்டை சுற்றி உள்ள எக்ஸ்டீரியர் ஒரு 360 டிகிரி பாருங்கள், எவ்வளோ வீடுகள் அமைஞ்சிருக்கு. இது ஒரு கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்ச வீடு. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், இருப்பிடம் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அந்த வகையில் இந்த வீடு உங்களோட சொந்த வீடாக அமையணும் அப்படின்னு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். உங்கள் கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும். நன்றி, வணக்கம்.